டேய், கால் பண்ணால் எடுக்க மாட்டியா? ரூபா ரெண்டு மூணு தடவை கால் பண்ணியிருக்கா, எனக்கு வேற கால் பண்ணுறா. என்னடா, ஏதாவது பிரச்சனையா? குடிச்சிருக்கியா? என்னடா, கல்யாணத்துக்கு பத்து நாள் தான் இருக்கு, இப்போ போய் பண்ணலாம். உனக்கு என்ன பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்குமா? சொல்லு. ஏண்டா பிடிக்காம எப்படிடா? அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் பத்திரிக்கை கொடுக்க. அப்போ பாட்டி, தத்தெடுத்த பையன் நல்லா வளர்ந்துருக்கான், உன் பையனும் உருப்பிடாமல் இருக்கான்னு அத்தை கிட்ட சொன்னதை கேட்டேன். உண்மையாப்பா? பெரிய முடிவு தான் எடுத்திருக்கோம். எப்படியும் ஒரு நாள் இந்த பிரச்சனை பத்திக்கு தெரியும். நீ கவலைப்படாத, எங்க அம்மாவை பத்தி கூட கவலைப்படாத. ஆனா உலகம் பொறாமப்படுற மாதிரி இந்த பையனை நம்ம வளர்க்கணும். இருக்கெல்லாம் வெளில வந்துருச்சா? கிஷோர், பெத்தேனோ வளர்த்தேனோ நீ தான் என் பிள்ளை. சொந்தம்னா ஒருத்தர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம்னு தான், வெறும் ரத்த பந்தத்தை வச்சு மட்டும் கிடையாது. ஏன் சொல்லலன்னு கேட்குறேன். சொல்லியிருந்தா அந்த வயசில், அப்பா அம்மாவுக்கு ஏங்குற வயசில் நரக வேதனையை அனுபவிச்சிருப்ப. இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருப்பியா நீ? எங்களையும் மூணாவது மனுஷன் மாதிரி தானே பார்த்துருப்ப. நீ என்ன வேணா சொல்லலாம், ஆனால் உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போயிருந்தா தான் அந்த வழி தெரியும். சரி, எங்கள் அம்மா என்னை பெத்தாங்க, நான் என்ன பேசிக்கிட்டா இருக்கேன். 25 வருஷம் ஆச்சு பேசி. எது என்ன பெத்த பாவத்துக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஆனால் உங்ககிட்ட என்னால் 2 நிமிஷம் பேசாமல் இருக்க முடியுமா? கிஷோர், மறுபடியும் சொல்கிறேன், சொந்தம்னா ரத்தத்தை வச்சு மட்டும் கிடையாது, அன்பை வச்சு தான். இப்போ சொல்லு, நாளைக்கு உன்ன பெத்தவங்க வந்தா எங்களை உதறி தள்ளிட்டு போயிடுவியா? உன் கோபம் நியாயமானதாண்டா? நான் சொல்றதை கேட்டு முடிவு பண்ணு. உன்னை தத்தெடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்க வேண்டியது. ஆனா அதையும் உன்னையும் எங்களால ஒரே மாதிரி பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. அது எவ்வளோ பெரிய வேதனையை உனக்கு கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உங்கள் அம்மாவும் நானும் அதை பாட்டிக்கும் எங்களுக்கும் பிரச்சனை ஆனதே அதனால்தான். 25 வருஷமாக பேச்சுவார்த்தையே இல்லை. ஆனால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ தான் எங்களோட ஒரே பையனை அன்னைக்கு முடிவு பண்ணும். அப்புறம் எப்படிடா சொல்ல முடியும் உன்னை நாங்கள் தத்தெடுத்துருக்கோம்னு?